ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி ஸ்டிச்சி சாப்பிடலாம் வாங்க. யூடியூப் சேனலாக பார்க்க போகிறது கந்திப்பப்பு. இது ஒரு ஆந்திரா டிஷ். துவரம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கணும். கழுவி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஊற வச்ச பருப்பை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய், 10 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. புளிப்புக்கு நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம். இருந்தாலும் 1/2 தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் துவைக்கலாம். இப்போ நம்ம புளியையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு கொதிக்கும் போது நம்ம மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பருப்பை வந்து நம்ம கடைய போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷும் கூட இது. அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டு 3-4 காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை தான் நம்ம முதல்ல சட்டையில் போட்டு கடையிறோம். சட்டை இல்லைன்னா நீ மிக்சியில் கூட நீங்கள் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா அந்த முறுமுறுப்பில் நல்லா கடைஞ்சிடலாம். கடந்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்து அதை கடைஞ்சிட்டு போகிறோம். இந்த மெயின் டிஷ்ஷுடைய மெயின் விஷயமே என்னென்னா, நீங்கள் சட்டியில் கடையிறதுனால நல்லா ருசியாக இருக்கும். நல்லா கடைஞ்ச பிறகு தாளிக்க போகிறோம். நம்ம வடகம்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு. இப்போது அதே எண்ணெயில் வடகம் போட்டு தாளித்து லைட்டாக பூண்டு இடித்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நீங்கள் அதை வதக்கி இதில் கொட்டி ஒரு கடை கடைய போகிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். இதோடையே நிறுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி காம்பை கிள்ளி போட்டு அதை சேர்த்து கடைஞ்சாலும் இன்னும் ருசியாக இருக்கும். கொத்தமல்லி போடாமல் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் எது வேறு விதமாக இருக்கும். இது வந்து கந்திப்பப்பு கூறாகன்னு சொல்லுவாங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். சுவையான கந்திப்பப்பு கூறாக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லட்சுமி சிச்சி சாப்பிடலாம் வாங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.